Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நாம fish fry recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது எல்லாம் இன்னைக்கு நாங்க மாடியில வச்சு அத வந்து கல் மீன் மாதிரி நாம இன்னைக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு fish fry செய்யறதுக்கு நான் வந்து நெத்திலி மீன் தான் எடுத்துக்கோம். இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதல அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் ஏற்கனவே நாங்க அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியா நம்ம ஒரு அரை லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுடலாம் இதில் கருவேப்பிலை கொத்து ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இதை சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வேணும்னா மட்டும் சேருங்க என்னடா பண்ற குடல் காஞ்சிட்டு அடுப்பெல்லாம் பத்த வச்சிட்டு இருக்கான் மகில இந்நேரம் அது கீழே போட்டிருப்பதானே கீழே போட்டிருந்தா தெரியும் என்ன வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதுல நம்ம மீன் போட்டுடலாம் இது வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் வாசனை நல்லா இருக்குல்ல மீன் நல்லா இருக்கு வாசனை அருமையா இருக்கு மணி என்ன ஆகுது மணி வந்து இப்ப பாத்தீங்கன்னா 10 மணி காத்து ஓவர் ஆகிறதா அதான் ஆமா நீங்க பொறிச்சு போட்டுருங்க மீன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இருக்கு இருக்கு வெளிச்சம் இருக்குமா அவ்வளவுதானே எடுக்கிறது தானே ஓவரா இருக்கு அதான் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அம்மா எடுக்கிறாங்க மிச்சம் இல்லை
பாருங்க எல்லாமே நாங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த கல்ல எடுத்துட்டு நாங்க தோசையும் இங்க வந்து ஊத்தி சாப்பிட போறோம். இந்த கல்ல சூடாயிருச்சு. நாங்க தோசையும் வந்து இதல ஊத்திட்டோம். இப்போ இங்கேயே வந்து நாங்க டின்னர் முடிச்சிட்டா நாங்க கீழே போவோம். அம்மா நெருப்பு கையில பட்டுருச்சு. கையில பட்டு அவனால காத்துடிக்குது இல்ல உண்மையா? எல்லாம் எடுத்துட்டியா? உட்கார். காத்து ஒரு இந்த ஒரு பக்கம் அடிச்சோம் பார்த்து அந்த பக்கம் வரல போல. இல்ல 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 நல்லா இருக்கா? எங்க ஏறி நடந்துட்டு இருக்கான் அவன் கருப்புக்கு. அங்க இங்க செபி நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த கருப்பு உருவத்துக்கு தெரியவும் தெரியாது. வரா பாரு போச்சு. நீங்க கியூட்டிய கூப்பிடுறீங்கன்னு கியூட்டி வரா. பா இந்தா நெத்திலி மீன் தான் சொன்னாங்க. நான் என்னோட தோசைக்காக வெயிட்டிங். தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அம்மா கொடுங்கம்மா. ஆ பெரிய நம்ம வாங்கிடலாம். குழம்பு மேடம் ஆஃப் பாயில் ஆம்லெட் ஏதாவது எனக்கு வேணாம். நீங்கள் கடல் தரமாட்டோம் இல்லை கடையில் கடையில் மஷ்ரூம் குழம்பு சாப்பிடுங்க. நாங்களுமே வந்து நெத்திலி மீன் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நெத்திலி மீன் எடுத்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மத்தி ரோகு அந்த மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். டேஸ்ட் நினைவாலும் அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இதே மாதிரி மாடியில் நீங்களும் இந்த மாதிரி செட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் எதிர்பார்க்கல. ஓகே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஜர்க்கின் போட்டு பண்ணுங்க. ஆமா ரொம்ப குளிருது. இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.